புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடும் அதிமுக வேட்பாளர் அமைச்சர் விஜயபாஸ்கரும் திமுக வேட்பாளர் தென்னலூர் பழனியப்பனும் கண்ணீர் சிந்தி மக்கள் கிட்ட வாக்கு சேகரித்து வராங்க தேர்தல் நெருங்கி வரும் சூழல்ல அரசியல் கட்சியினரோட அனல் பறக்கும் பிரச்சாரங்களால தமிழகமே பரபரப்பா மாறியிருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட விராலிமலை சட்டமன்றத் தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்கள்ல அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்ந்து வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் விஜயபாஸ்கர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டி போட்ட திமுக வேட்பாளர் பழனியப்பனை விடவும் எட்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகள் தான் அதிகமாக பெற்றிருந்தாா் மூன்றாவது முறையாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதியில் நிற்கும்போது போன தேர்தலில் அவருக்கு டஃப் கொடுத்த படனியப்பன் இந்த முறையும் அவரை எதிர்த்து நிற்கிறாரு பத்து வருஷமா எம்எல்ஏவாக இருந்து மக்களுக்கு பல உதவிகள் செய்து வந்தாலும் தன் மீதான ஊழல் வழக்கு ஜெயலலிதா இல்லாத அதிமுகனு பல காரணங்கள் இருக்கிறதால அமைச்சருக்கு இந்த முறை வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தானு பலரும் தெரிவிக்கிறாங்க தேர்தல் வெற்றியை எதிர்நோக்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் விஜயபாஸ்கர் மக்களோட கவலைகளை கேட்கிறத விடவும் தன்னோட கஷ்டங்களை மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி வாக்கு சேகரித்து வராரு எனக்கு எம்எல்ஏ பதவியை நீங்க தான் தந்தீங்க மறுபடியும் நீங்க நினைச்சாதான் இந்த பதவி எனக்கு கிடைக்கும் உங்க முன்னாடி என்னால் நடிக்க முடியாது உங்க கண்ணில் தண்ணீர் வரக்கூடாதுன்னு தான் இந்த விஜயபாஸ்கர் ஓடி ஓடி உழைக்கிறான்னு சென்டிமெண்டா பேசி பிரச்சாரம் செய்து வரும் விஜயபாஸ்கர் கல்குளத்து பட்டியில் பேசும்போது கொரோனா காலத்தில் என்னோட உடல் எடை ஏழரை கிலோ குறைந்து போயிருச்சு எனக்கும் சுகர் இருக்கு பிபி இருக்கு மாத்திரை சாப்பிட்றேன் தலை சுற்றல் மயக்கம்னு பல பிரச்சனைகளும் இருக்கு இருந்தாலும் என்னோட மனசுல ஒரு வெறி இருக்கு எடுத்துக்கிட்ட பொறுப்ப ஒழுங்கா செய்யணும்னு எண்ணம் இருக்கு ஏசு சிலுவையை சுமந்தது மாதிரி இந்த விராலி மலையை நான் சுமந்துட்டே இருக்கேன்னு கேட்குறவங்க உருகும்படி பேசி வராரு ஒரு பக்கம் சென்டிமெண்டா பேசி கலங்க வச்சாலும் இன்னொரு பக்கம் தேவையில்லாம பேசி மக்களை கடுப்பாகவும் வைக்கிறாரு விஜயபாஸ்கர் சமீபத்துல பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்த அமைச்சர் விஜயபாஸ்கர் கிட்ட ஒரு சிறுமி எங்கள் பகுதியில முறையான குடிநீர் வசதி இல்ல சுடுகாட்டுக்கு போக சாலை வசதி இல்லைன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு விஜயபாஸ்கர் உழைக்கிற ஒருத்தர தப்பா பேசக்கூடாது மூணு நாளா நான் பல ஊர்களுக்கும் போயிட்டு வரேன் இது வரைக்கும் என்கிட்ட யாரும் இது மாதிரி கேட்டதே இல்லை நீங்க பெண் பிள்ளைய அதுவும் சிறு பிள்ளைய தப்பா வளர்த்திருக்கீங்க தப்பா தயார்படுத்தி இருக்கீங்க யாரு நல்லவர் யாரு கெட்டவர்னு சொல்லி கொடுத்து பிள்ளைய வளர்க்கணும்னு சொல்லி இருக்காரு இதை கேட்டு அங்கிருந்த மக்கள் அதிர்ந்தே போயிட்டாங்க ஒரு பக்கம் அதிமுக வேட்பாளர் இப்படின்னா இன்னொரு பக்கம் திமுக வேட்பாளர் பழனியப்பனும் கண்ணீரோட தான் ஓட்டு கேட்கிறாரு விஜயபாஸ்கர் தன்னோட கதையை சொல்லி கண்ணீர் விட்டா பழனியப்பன் மக்களோட குறைகளை கேட்டு கண்ணீர் சிந்துறாரு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போதும் நான் போட்டி போடுற கடைசி தேர்தல் இதுதான் விஜயபாஸ்கரை எதிர்த்து போட்டி போட்டு பணம் கொடுக்க முடியுமா செலவு செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது தான் விஜயபாஸ்கர் பணத்தை நம்பி நிற்கிறாரு நான் உங்களை நம்பி தான் நிற்கிறேன் வாழ்வோ சாவோ இந்த மக்களோட மட்டும்தான் அதனால தான் ஏன் வீடாக இருந்தாலும் சரி பெட்ரோல் பங்காக இருந்தாலும் சரி எதை இழந்தாலும் உங்களை இழக்காமல் இருக்க என்னை வெற்றி பெற வைங்கன்னு சொன்னபடியே உடைந்து போய் அழுறாரு பழனியப்பன் அதுக்கும் பதிலடி கொடுத்து பேசியிருக்காரு அமைச்சர் விஜயபாஸ்கர் ஓட்டுக்காக இங்கே நிறைய பேர் உங்கள் காலை பிடிப்பாங்க கிளிசரினை கண்ணில் ஊற்றி அழுவாங்க ஆக்ஷன் காட்டுவாங்க எதையும் நம்பாதீங்க ஆனால் நான் பத்து வருஷமாக இந்த தொகுதி மக்களுக்காக உழைச்சி ஓடா தேஞ்சு மாடாக தேஞ்சிருக்கேன் உங்களுக்காக வியர்வையையும் ரத்தத்தையும் சிந்துறவன் இந்த விஜயபாஸ்கர் உங்கள் முன்னாடி கண்ணீர் சிந்துறவன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு பேரோட உருக்கமான பேச்சில் கண்ணீரில் யார் ஜெயிக்க போகிறாங்க இவங்களில் யாரோட கண்ணீரை மக்கள் துடைக்க போகிறாங்க விராலிமலை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட போவது யாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க